நான்கு பிட்களை பயன்படுத்தி, நான்கு பிட்களை பயன்படுத்தி நான்கு பிட்களை பயன்படுத்தி வகை குறிக்கக்கூடிய பெரிய மற்றும் சிறிய பெருமானங்களை காண்க. பெரிய மற்றும் சிறிய பெருமானங்களை காண்க. பிள்ளைகள் எல்லோரும் விட அனுப்புங்க. கட்டாயம் பிள்ளைகள் விட அனுப்புங்க. கட்டாயம் கொஞ்சம் பேர் தான் விட அனுப்பி இருக்கிறீங்க, எல்லோரும் விட அனுப்புங்க. அப்துல் ஹாதி, அப்துல் ஹாதி கொஞ்சம் விடைய கொஞ்சம் செக் பண்ணுங்க தம்பி. கொஞ்சம் விட சொல்லுங்க. கட்டாயம் விட போடுங்க.
சரியப்பிள்ளையர் என்ன வெளி சத்தம் நமக்கு இடைஞ்சலா இருக்கிற தடவை கொஞ்சம் ஓப்பா வச்சு கொண்டதுனால அதுவும் டிஸ்டர்பன்ஸ் தான் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. சரி ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை இப்படித்தான் ஃபாலோ பண்ணுங்க பிள்ளைங்க, தயவு செய்து இப்படித்தான் ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணாலும் ட்ரபிள் இல்ல, ஆனா நாலேஜ் இல்லாம போயிட்டு இருந்தே. நாலேஜ் தான் மிக முக்கியம் நமக்கு. பெரிய பெருமானம் என்று சொன்னா எழுது, ஒரு ட்ரபிளும் இல்லை. என்னென்ன எழுது? பெரிய பெருமானம் என்று சொன்னா முன்னுக்கு ஜீரோ இருக்கணும், இங்க பெரிய சிறிய பெருமானம் முன்னுக்கு பண்ற இருக்கணும். ஏன் ஜீரோ போடுறேன்னா நீ யோசிக்கணும். கட்ட நாலு பிட்னு சொன்னா முதலாவது பிட் சைனுக்கு போயிட்டு குறியீட்டுக்கு போயிட்டு. ஆகவே குறியீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா உண்டு நேர்பெருமானம் இருக்கு, மறைப்பெருமானம் இருக்கு. நேர்லையும் மறையிலையும் பாத்தீங்கன்னா எது பெருசா இருக்க போகுது? நேர்பெருமானம் தான் பெருசு நமக்கு. ஆகவே இவர்ல பெரிய பெருமானம் சொன்னா இவர் எல்லாமே வண்ணா இருக்கணும், இவர் சிறிய பெருமானம் எல்லாமே இருக்கணும், சீரோவா இருக்கணும். இவ்வளவுதான் ஆன்சர். இவரை கன்வெர்ட் பண்ண எப்படி 15 வருது, எப்படி 16 வருதுன்னு தெரியாது. ஆகவே ஒன்று ரெண்டு நாலு. இப்ப இவர பெருமானம் என்ன? ஏழு பிளஸ் ஏழு இவர பெருமானம் பிளஸ் ஏழு. இவர பெருமானத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பெருமானம் வரப்பற? ஒன்று ரெண்டு நாலு எட்டு மைனஸ் எட்டு. இல்ல நான் பேசுறது விளங்குது அவங்களுக்கு? கொஞ்சம் செக் பண்ணுங்க பாப்போம். பேசுற விளங்கு தானே? செக் பண்ணுங்க. சின்ன ட்ரபிள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. ஆகவே இவரை கன்வெர்ட் பண்ணாச்சு அப்படின்னு மைனஸ் எட்டு. நீங்க அனுப்பின ஆன்சர்கள்லயே ரெண்டே ரெண்டு மாணவர்கள் விட தான் பிழைச்சிருக்கு. அவங்களுக்காக வேண்டிதான் இந்த கணக்கு நான் திருப்பி விளங்கப்படுத்தின நான் பிள்ளையில். நீங்களும் அதில் அப்டேட் பண்ணி கொள்ளுங்க. ஆகவே விடையமிதான் பிளஸ் எட்டு பிளஸ் மைனஸ் சாரி பிளஸ் ஏழு மைனஸ் எட்டு. அப்ப வீச்சுன்னு சொல்றது என்ன? பிளஸ் ஏழு தொடக்கம் மைனஸ் எட்டு வரை, இதுதான் வீச்சு. அது சரியா? இப்ப ஒரு கணக்கு எழுதுங்க. இப்ப இதை செய்து காட்டுங்க. அவன் மற்ற முறையில செஞ்சு ஆட்டுங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? பெரிய பெருமானம் இதான் என்ன? பெரிய பெருமானத்தை காணப்படுறீங்கன்னு சொன்னா ரெண்டு என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், ரெண்டு நாலு சைவன்று மைனஸ் ஒன், ரெண்டு நாலு சைவன்றுனா என்ன? நாலு சைவன்றத்துன்னு நம்பி மூணு, மூணு சொன்னா ரெண்டின் மூணாம் அடுக்கு எட்டு, எட்டுண்டா ஏழு. சிறிய பெருமானம் சொன்னா ரெண்டு என் மைனஸ் ஒன், நாலு சைவன்று ரெண்டின் மூணு எட்டு. அவே இவர் மைனஸ் இவர் என்ன? பிளஸ். இவ்வளவு ஆன்சர். அதுல சரியா பிள்ளை? ஆகவே பெரியவரது இல்ல. அவை மேல இருக்கிற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ஒரு காலம் ஆன்சரும் பிழைக்காது, உங்களுக்கு நாலேஜும் சரியா இருக்கும், இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறதும் இலகுவாக இருக்கு. சரியா பிள்ளை? நான் மீண்டும் கேட்க நான் பேசுறது விளங்குது யானே? சத்தத்துல ட்ரபிள் இல்லையே உங்களுக்கு கேட்கறதுல? வேற செக் பண்ணுங்க. ஒரு ஆள் செக் பண்ணி விடுங்க. இந்த வாய்ஸ் தெளிவா விளங்குதாண்டு? சரி ஓகே. ஜிசாக்கல் ஹாய், தேங்க்ஸ் வந்து. இப்ப அடுத்த இன்னொரு கணக்கு எழுதுவோமா? எட்டு பிட்களை பயன்படுத்தி எட்டு பிட் சாரி எட்டு பிட்னு இல்லாம நாலு பிட்னு எடுப்போமே. நான்கு பிட்களை பயன்படுத்தி, நான்கு பிட்களை பயன்படுத்தி ஆறு மைனஸ் எட்டை தீர்க்க, நான்கு பிட்
நிரப்பினை பயன்படுத்தி அப்படி எழுதி கொள்ளுங்களா, 4 பிட் நிரப்பிகளை பயன்படுத்தி, நிரப்பியை பயன்படுத்தி ஆறு மைனஸ் எட்டை தீர்க்க, ஆறு மைனஸ் எட்டை தீர்க்க. இவ்வளவுதான் கேள்வி, எல்லா ஆன்சரும் எழுதும். எழுதுங்க, போட்டு ஷேர் பண்ணலாமா? ஷேரிங் ஆப்ஷன் தரப்பட்டு நான் உங்களுக்கு ஆப்ஷன் வழங்கி தந்துட்டேன். சரியா? ஆகவே இது என்ன, இந்த விடையை பாத்தீங்கன்னா பிளஸ் ஆறுங்கிற விடையும் சரி மைனஸ் எட்டு. ஆக இந்த மேலதிமான எழுதுறது மேலதிமான செயற்பாடு எழுதாம விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னா மைனஸ் எட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் நாலுல பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய பெருமானம் மிகச்சிறிய பெருமானம் மைனஸ் எட்டு தான். மைனஸ் எட்டோட பெருமானம் இதான் இந்த எழுதலாம், பிரச்சனை இல்லை. நீங்க எழுதுறதால ஒரு பிரச்சனையே இல்லை, அது சரி, ஓகே, குட். ஆகவே தெளிவான ஆன்சர், ஆகவே பாத்தீங்கன்னா மிக தெளிவான ஆன்சர், நல்லா இருக்கு ஆன்சர். பார்ப்போம், வேற யாரும் பிள்ளை விடுறீங்களான்னு பார்ப்போம். சரியா? தயவு செய்து பிள்ளைய மாத்தி விடாதீங்க, மாத்தி போட்டு காட்டாதீங்க, உங்களோட பிள்ளை இருக்கட்டும் காட்டுங்க. அப்படின்னா தானே உங்களுக்காக தெளிவா விளங்கும், என்ன பிள்ளை விடுறீங்கன்னு நான் சொன்னதுக்கு கூட தெளிவா விளங்கும். சரி, ஓகே, ஜிசாக்கல்லா, தேங்க்ஸ், நல்ல ஆன்சர். சரி, வேற யாரையும் ஆன்சர் என்ன இஸ்பா, ஏன் சேவ் பண்ணதை கட் பண்ணிட்டீங்க? ராஷிதா சேவ், ரெண்டு ஒரு ஆள் சேவ் பண்ணுங்க. இஸ்பா சேவ் பண்ணு தம்பி, புரியல? இனி இவர் சேவ் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயும் நீங்க சேவ் பண்ணலாம் தானே? சேவ் பண்ணி பாருங்க, சேர் ஆகுதாண்டு கொஞ்சம் அதை சொல்லுங்க பாப்போம். நான் இவர ஒரு ஆள் சேவை பார்த்து கொண்டிருக்கேன், இன்னொரு ஆள் நீங்க சேவ் பண்ணி கேளாம இருக்கா? மல்டிபிள் சேர் தான் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இல்லைன்னு கொஞ்சம் இல்லைங்க. ஓ, மல்டிபிள் மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட் கேம் சேயா சிமிலேஷன் இருக்கு. சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் ஆறு, ஓகே, குட். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்பெனியும் செகண்ட் கம்பெனியும் கூட விட எப்பொழுதுமே தெளிவாக இருக்குது, பிரச்சனை இல்லை. அவை செகண்ட் கம்ப்ளிமெண்ட் மைனஸ் எட்டு, தெளிவாக ஆன்சர் எழுதியிருக்கு. பிளஸ் அவை இப்படி அழகாக ஃபாலோ பண்ணி எழுதுறீங்க என்ன, ஆகவே மைனஸ் ரெண்டு. எது மைனஸ் ரெண்டு? இது மைனஸ் ரெண்டு எழுதும் இல்லை. ஒன் ஒன் ஜீரோ செவன் என்னண்டு மைனஸ் ரெண்டு. அவை ஃபார்மெட்டான ஆன்சர் தெளிவாக எழுதியிருக்கிறீங்க தம்பி, மிக நல்லா இருக்கு ஆன்சர், மிக நல்லா விளங்கியிருக்கு நான் எடுத்துக்கொள்றேன். நல்லா எழுதுறீங்களே ஆன்சர், ஒரு மார்க்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. நைட்டு படிக்கிறதா அப்படித்தான் இருக்கணும். ஃபைனல் ஆன்சர் வந்து எழுதுனீங்கன்னு சொன்னா சரியாக எழுதணும், மார்க்ஸ் போடணும். அவர் திருத்தவர் மார்க்ஸ் போடுற லெவல்ல எழுதணும். சரியாக விட எழுதுறத நான் பழக்கிறேன். சரியா? விடையும் எழுதணும், அதே டைம்ல என்ன செய்யணும் தம்பி, மார்க்ஸும் போடணும் நம்ம. சரி, ஓகே, ஜிசாக்கல் ஆஹர். வேற யாரும் இன்னொரு ஆன்சர் பார்ப்போம். ஆன்சர் தெளிவான ஆன்சராக காணப்படுது, பார்ப்போம். இன்னொரு ஆன்சர் சேவ் பண்ணுங்க. என்ன இஸ்பாக் கவரேஜ் டபுள்? அப்துல் ஹாதி, அப்துல் ஹாதி ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, எஸ் இவர் ஆறு, செகண்ட் கபடி மேலே இருக்கிறீங்க எட்டு. சரி, அவங்க பிளஸ், அவ விட சரி, ஆகவே மைனஸ் ரெண்டு, ஓகே, குட் ஆன்சர். சரி, குட், நல்ல ஆன்சர். இப்போ பாருங்க தம்பி, சொல்லி தந்ததுக்கு விட பிழைக்குது இல்லை, நாளைக்கு என்ன மறந்துடக்கூடாது ஒரு காலமே. வேற இன்னொரு ஆள் காட்டுங்க. அப்துல்லா, ஆ, 8 பிட்ல எழுதி இப்ப திருப்பி 2 4 பிட்ல எழுதிருக்கீங்க தம்பி, கொஞ்சம் கேள்வியை கொஞ்சம் தெளிவா பார்த்து எழுதணுமா? சரியா? சரி, ஓகே, இது ஆறுக்கு, இது எட்டுக்கு, ஆக இங்க பிளஸ் காணப்படுது. இப்ப இவரும் சரி, இங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? ஆக அடுத்த வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஆகவே இது தேவையில்லை, சும்மா ஒரு என்ன
ஆகவே இது விட ஃபைனல் குட் அப்துல்லா சரியா விட பிழைக்காலும் காட்டுங்க பிள்ளைங்க கூட விட பிழைக்குதுன்னு சொல்ற ஆளுத்தான் கட்டாயம் காட்டுங்க சரியா இருக்கிறத விட தம்பி பிள்ளைதான் மிக முக்கியம் பிள்ளை இருந்தா கட்டாயம் காட்டுங்க என்ன பிள்ளை என்ன சரியா சார் கொஞ்சம் பாருங்க கட்டாயம் காட்டுங்க விட பிள்ளையா இருந்தோம் சரியா அப்படின்னா நேர்த்தி ஆகும் இப்ப எல்லாரும் விடையும் சரியா வாரமா இருக்கு எட்டு இதான் எட்டு மிச்சம் நான் திருத்துற மாதிரி உங்களோட கொப்பிய நீங்களும் ஒரு தரம் திருத்தி விடுங்க பிள்ளைங்க என்ன எழுதுறனோ அவ்வாறு அவ்வாறே உங்களோட கொப்பியை நீங்களும் எழுதி கொள்ளுங்க அவங்க பிளஸ் இருக்கு அவ இவரும் சரி அவ இவரும் சரி இவரும் சரி இந்த இப்படி நீங்க உங்களோட கொப்பியில நானும் இவரத்தை எடுத்த மார்க் பண்றேன்னா அவ்வாறு சோப்பு பண்ணி வச்சு நீங்க திருத்துங்க உங்க கொப்பியில என்ன சரி அப்படின்னாதான் உங்களோட கொப்பி திருத்தப்பட்டிருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு விளரு சரியா வேற யாரையும் ஆன்சர் வேற யாரையாவது ஆன்சர் தயவு செய்து பிள்ளையா இருந்தா காட்டுங்க பிள்ளைங்க உங்களோட ஆன்சர் பிள்ளையா இருக்குன்னா நீங்க கட்டாயம் காட்டுங்க நீங்க ஆன்சர் சரியா சரியான ஆன்சர்களை விட பிள்ளையான ஆன்சர் தான் முக்கியம் நமக்கு முகமது சஃப்ரான் என்ன முன்துண்டு காணல ஆனா இருந்தும் பிரச்சனை இவர் பிளஸ் ஆறு தானே சரியா அவை முன்னுக்கு நீங்க என்ன செய்வீங்க பிளஸ் ஆற சரியா செய்திருப்பீங்க நான் நினைக்கிறேன் சொல்லி நான் மேல இருக்கேனே நான் அதுல அனோட்டட் மறைக்கப்பட்டிருந்துட்டு பிரச்சனை இல்லை சரியா சரி ஓகே அவை இவ்வளவு தான் விடு இதோட நீ பாட்டியும் விடலாம் இந்த சரி அவர் அவர் எழுதியிருக்கிற சரியா என்ன சஃப்ரான் எழுதியிருக்கிற விட சரி சரியா தம்பி ஓகே ஜசாக்கல் ஹாய் தேங்க்ஸ் வேற வேற யாரையும் விட இருக்கா இஸ்பாக் மிக நீண்ட நேரம் கூட வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சரியா ஆகவே வலிமையாக காற்றால் தான் பிரச்சனை உண்டு இது ரெண்டு எழுதணுமா எம்எஸ்டி சீரோண்டா என்ன நேர்பெருமானம் தொடர அழிட்டு போகணும் நேர்பெருமானம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இருந்தா தான் மார்க்ஸ் போடுறாங்களா நேரையும் மறையும் சொல்லியிருந்தா தான் மார்க்ஸ் போடுறாங்க அப்ப அதுலயும் கொஞ்சம் நாம கொஞ்சம் மென்னையா இருக்கணும் கவனமாக இருக்கும் மார்க்ஸ் மிக முக்கியம் நமக்கு அவை மைனஸ் ரெண்டு இது மைனஸ் ரெண்டு இல்ல இது பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு இவர் தான் இது வந்து பிளஸ் ரெண்டு ஆகவே 1107 மைனஸ் ரெண்டு ஆகும் அதை எழுதி விட்டீங்கன்னா சரி 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 ஓகே வேற யாரையும் ஆன்சர் இருக்கா பார்க்க வேண்டியது இருக்கா